Hi students, this is Alex here. In the problem, in a class test in mathematics, 10 students scored 75 marks, 12 students scored 60 marks, 8 students scored 40 marks, and 3 students scored 30 marks. You will find the mean of their score. So, model, this is the marks. The marks are x. So, what marks are 75 இருக்கு and இந்த இடத்துல frequency எழுதணும் so 10 students scored 75 அப்படின்றனால இந்த இடத்துல frequency ல 10 வந்துரும் இப்போ அடுத்து 60 marks வந்து 12 students எடுத்துருக்காங்க அப்புறம் 8 students scored 40 marks அப்படினா 40 ல வந்து இந்த இடத்துல 8 3 students scored 30 அப்படினா 30 marks வந்து 3 students அப்படிங்க எழுதியாச்சு இப்போ இது வந்து நம்ம ஒரு டேபிளா கம்ப்ளீட் பண்ணனும் so next வந்து இந்த இடத்துல f into x என்னன்றத கண்டுபிடிக்கணும் சோ இது பாத்தீங்கன்னா 750 அடுத்து 720 அடுத்து 320 அடுத்து 90 இப்போ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் இத ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது sigma fx சோ லாஸ்ட்ல 0 இருக்கு இது 9 2 11 அதுக்கு அப்புறம் 13 அப்புறம் 18 சோ 8 பேலன்ஸ்க்கு 1 இருக்கு சோ 14 15 அப்புறம் 18 So, 1880 sigma fn 11, 23, 33. So, the mean order formula, so mean equal to sigma fx by sigma f. So, 1880 divided by 33. So, this is the number. 33 ஆல டிவைட் பண்ணனும் சோ இது நம்ம 5 டைம் ட்ரை பண்ணலாம் 5 3 15 அப்புறம் இங்க 1 இருக்கு 15 16 165 பேலன்ஸ் வந்து இது 3 இது 2 இது 0 இருக்கு மறுபடியும் இது 6 டைம் போட்டா 18 அப்புறம் இங்க 1 இருக்கு 18 90 198 ஆக்சுவலா 7 டைம் போட்டா 231 exceed ஆயிடு so இப்போ இத subtract பண்ணனும் subtract பண்ணும்போது இங்க 32 இருக்கு so இங்க decimal வச்சிட்டு இங்க ஒரு 0 எடுத்துட்டு இது roughly 9 times try பண்ணலாம் 297 வரும் so subtract பண்ணா 23 வருது so மறுபடியும் 0 போட்டோம் அப்படினா இங்க ஆல்ரெடி நம்ம 230 போட்டுறோம் so 198 அதன்டே 6 டைம் போட்டோம் so roughly இதோட value வந்து 56.98 but இதுல வந்து இது marks அப்படினு கொடுத்திருக்காங்க so நம்ம இத round off பண்ணி approximately 57 அப்படினு எடுத்துக்கலாம் இதான் இதோட mean sorry இந்த இடத்துல 6 வரும் 56.96 but round off 57 didn't